ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீக்ஸி. ஸோ நம்ம நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டாம்னேஷனோட இஷ்யூ 6. ஸோ நான் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஏன்னா கொஞ்சம் ட்ராவலிங்ல இருந்தேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியல. ஸோ நிறைய பேர் நேற்று வந்து கேட்டிருந்தீங்க ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லி, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ரெண்டு வில்லன்ஸ், முக்கியமான வில்லன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம இஷ்யூவில் வந்து போகலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி, லாஸ் ஏஞ்சல்ஸ் இந்த மாதிரி அழிஞ்சிருக்கும். ஸோ நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மொத்தத்தை ரிஸ்ட்ரக்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அவர் வந்து பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அவரோட மைண்டு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு இலுஷன் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ இந்த இலுஷன் எல்லாத்தையுமே நான் போன இசையில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை யாராவது பார்க்காமல் அதை போய் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா நம்ம பேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் செஞ்ச உடம்பு ஆக்குபை பண்ணிடும். இது நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்ஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி நிலைமை கொஞ்சம் மோசமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பேட்ஸ் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அந்த நிலைமை மோசமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பேட் சொல்லியிருக்கோம். ஸோ அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்குள்ளே மைண்டுக்குள்ளே அந்த இலுஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த இலுஷன்ஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் என்ன பண்ணுறதே தெரியாமல் இங்கே பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அண்ட் அதுக்கிட்ட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்கிட்ட இந்த மாதிரி இங்கே நடக்கிறது எல்லாமே போயின்னு சொல்லி புரிய வச்சிருக்கும். பட் ஆனால் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இதை கவனிக்க மாட்டார். பட் அதுக்குள்ளே அங்கே இலுஷனில் இருக்க ஒரு ஹாக்கையோட அம்பு வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மேலே பட்டதும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஆக்சுவலாக செத்துருக்கணும். பட் ஆனால் சாவாமல் இருப்பார். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து தெரியும் இந்த அம்புலேருந்து எல்லாமே இலுஷன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து தெரியாமிக்கும். தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் முதலே யோசிச்சிருக்கணும், நான் வந்து இவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் செஞ்சு வந்து சொல்கிறாரு. ஸோ உடனே நம்ம பேட்ஸ் வந்து சொல்லுது, ஒன்றை குத்தி ஒன்றை சொல்லி வந்து குத்தம் இல்லை, ஏன்னா மெப்பிஸ்ட் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து ஒன்றை சொல்லி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி பேசிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டாக்டர் செஞ்சும் நீ இந்த மாதிரி காப்பாற்ற வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம பேட்ஸ் கிட்ட வந்து சொல்ல, சரிவா வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதவை வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த கதவை திறக்கிறாங்க. அந்த கதவை திறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து நிற்கிறாங்க. இந்த கேம்லிங் கேம் இருக்குல்ல, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கேசினோன்னு சொல்லலாம். அதாவது மூணு நம்பர் வந்து வரும், மூணு நம்பருமே 6 6 6 இல்லை 3 3 3 அப்படி வந்துச்சால் தான் வந்து நீங்கள் வின்னர்னு அர்த்தம். பட் ஆனால் இவங்க சவுல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெப்பிஸ்டோவால் பிடிக்கப்பட்டது. இவங்கெல்லாம் இந்த இடத்துல நம்ம விளையாண்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் இருக்காங்க. பட் ஆனால் இவங்க செத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கே தெரியாது. இவங்கெல்லாம் இந்த கேமில் அப்படியே மூழ்கி போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் இவங்களால் ஜெயிக்கவும் முடியாது, ஏன்னா ஜெயிச்சா வெளில போயிருவாங்களே. ஸோ இவங்களோட சவுல்ஸ் எல்லாமே மெப்பிஸ்டோட கண்ட்ரோல் இருக்கனால இவங்க வந்து ஜெயிக்கிற வரைக்கும் விளையாண்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அனுபவிச்சுட்டு இருக்க ரொம்பவே ஒரு கொடுமையான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் செத்து போயிட்டீங்க, செத்து போனதுக்கப்புறமா நரகத்துக்கும் போக முடியாமல் எங்கேயும் போக முடியாமல் அந்த கேமே நீங்கள் விளையாண்டுட்டு இருக்கீங்க, அதுவும் நீங்கள் செத்து போயிட்டீங்க, அந்த விஷயமே உங்களுக்கு தெரியாமல். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம டாக்டர் செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கிளியாவை வந்து பார்க்குறாரு. ஸோ கிளியா நீ இங்கே இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் செஞ்சு வந்து கேட்க, கிளியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம்லிங் கேம் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறாங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா 6 6 வந்துடுது. பட் ஆனால் அடுத்து இருக்க இன்னொரு நம்பர் இருக்குல்ல, ஸோ அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுது. ஸோ யாருக்குமே அந்த மாதிரி ஜெயிக்க முடியாது. இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஸோ அந்த நம்பர் மாறினதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கிளியாவை ஒரு டென்டக்கல்ஸ் மாதிரி ஒரு விஷயம் வந்து டப்புன்னு வந்து இழுத்துட்டு போயிடுது. ஸோ நம்ம டாக்டர் சேஞ்ச் வந்து காப்பாற்றுற அப்படின்னு சொல்லி அவர் அந்த டோர்வேக்குள்ளே விழுந்துறாரு. ஸோ விழுந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ஸ் வந்து கேட்குது, ஸ்ட்ரேஞ்ச் இந்த இடம் ரொம்ப ஆபத்தாக இருக்குமா, இந்த இடத்துல நம்ம சாவதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பேட்ஸ் வந்து கேட்க, இது ஆபத்தான இடம் தான், ஆனால் உனக்கு இல்லை, நீ தான் ஆல்ரெடி செத்து போயிட்டே அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சேஞ்ச் வந்து பேட்ஸை பார்த்து சொல்லார். உடனே நம்ம பேட்ஸ் வந்து கேட்குது, நான் ஆல்ரெடி செத்து போயிட்டேன், இங்கே ஏதாவது செத்து போன விஷயத்தையும் சாப்பிட்ற அளவுக்கு இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம டாக்டர் செஞ்சுட்டு எதுவுமே சொல்ல முடியாது உறுதியாக, ஏன்னா இந்த இடம் ரொம்பவே மோசமான இடம் தான். அது மட்டும் இல்லாமல் கிளியா அங்கே இருக்கா, வா நம்ம போய் அவளை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து போகிறாங்க. பட் ஆனால் அதுக்குள்ளே அந்த ஆக்டோபஸோட டென்டக்கல்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு டென்டக்கல் வந்து கிளியாக வந்து பிடிச்சி இழுத்துருது. நம்ம டாக்டர் சேர்ந்து அதை பார்த்துட்டு நான் கரெக்டாக யோசித்தேன்னா இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சேர்ந்து சொல்ல, பின்னாடி இருந்து ஒரு குரல் வந்து கேட்குது, நான் தான் ஷூமா கோரத் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வந்து கேட்க, நம்ம டாக்டர் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குறது. ஸோ திரும்பி பார்க்கும்போது அங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஷூமா கோரத். நான் சொன்ன ஒரு வில்லன் இவன் தான் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 2 ஃபர்ஸ்ட் ஃபைட்டில் ஒரு கேலக்டிக் என்னன்னு சொல்லுவாங்க, பீஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எடுத்து தான் வந்து இவங்க எல்லாருமே வந்து சண்டை போட்டுகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ட்ராக்ஸ் கூட நான் உள்ளே போய் குத்தி கிழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாய் வழியாக உள்ளே போவார்ல, ஸோ அந்த சீனில் ஒன்றும் இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா இதை இன்ஸ்பயர் பண்ணி தான் உருவாக்கப்பட்டது அந்த கேரக்டர் படத்தில். அது நம்ம ஜேம்ஸ் கேன் புதுசாக உருவாக்குனது. ஸோ அதை இன்ஸ்பயர் பண்ணி தான், இதான் இந்த ஷூமா கோரத்தை இன்ஸ்பயர் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அந்த அனிமலே வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ ஷூமா கோரத்தோட பவர்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். என்ன சொல்கிறது, டொர்மாமை விட இது பவர்ஃபுல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுக்கு கீழே ஏகப்பட்ட டைமென்ஷன் வந்து இருக்குது, ஏகப்பட்ட டைமென்ஷனை இது வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இதோட ஒரு அடி நம்ம, அதாவது என்ன சொல்கிறது, நம்ம அயன்மேன் கையிலேருந்து ஒரு லேசர் வரும், ஆர்க் ரியாக்டர்லேருந்தும் ஒரு பவர் வரும், ரெண்டுமே ரிப்பல்ஷன் தான். பட் ஆனால் ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இல்லை. ஸோ அந்த மாதிரி இதோட ஒரு பவர், அதாவது ஆர்க் ரியாக்டர்லேருந்து வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஷூமா கோரத்தோட ஒரு பவரை யூஸ் பண்ணால் ஒரு ரியாலிட்டியை உங்களால் உடைக்க முடியும், அந்த ரியாலிட்டியை இல்லாமல் உங்களால் மாற்றிட முடியும். அதாவது நம்ம சீக்ரெட் வாசன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு இதுவே வந்து படிச்சிருப்போம், இந்த மாதிரி ரெண்டு பிளானட்ஸ் வந்து மோதிக்கிட்டு இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதோட ஒரு அடியால் அந்த மொத்த சீக்ரெட் வார்ஸ், அதாவது ஒரு மல்டிவர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அழிக்க முடியும். ஸோ ஒரு டைமென்ஷனே மொத்தமாக அழிக்க முடியும், ஒரு டைமென்ஷன் இதால் ஆளவும் முடியும். ஸோ அந்தளவுக்கு சக்தி இருக்க ஒன்று. இப்போ நம்ம டாக்டர் சேஞ்ச் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம டாக்டர் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சளவுக்கு தடுக்க நினைக்கிறாரு. பட் ஆனால்
ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாச்சு. நம்ம டாக்டர் செஞ்சாலும் தடுக்க முடியாது. நம்ம பேட்ஸை பார்த்து நம்ம டாக்டர் செஞ்சு சொல்கிறது, பேட்ஸ் இங்கேருந்து போயிடு, நான் இதை பார்த்துக்கிறேன், நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, அதுக்குள்ளே அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அட்டாக் வந்து பண்ணிடுது. நம்ம செத்தோம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது டப்புன்னு ஒரு உருவம் வந்து தடுக்குது. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம லேடி தோர், அதாவது நம்ம ஜென் ஃபாஸ்டர், ஸோ அவங்களோட தோர் விஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த ஹேமர் வச்சு அந்த பிளாஸ்ட்டை வந்து தடுக்குது. ஸோ அந்த பிளாஸ்ட் உண்மையிலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். பட் ஆனால் இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெபிஸ்டோ கீழே இருக்குது, அதுதான் வந்து மிகப்பெரிய விஷயம். இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க ஒரு ஆள் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, இவன் இவனோட டைமென்ஷனுக்குள்ளே, அதாவது இவனுக்குன்னு ஒரு டைமென்ஷன் இருக்கும், நம்ம டொர்மாமு எப்படி டார்க் டைமென்ஷன், ஸோ அந்த மாதிரி இவனுக்குன்னு ஒரு டார்க் டைமென்ஷன் இருக்குது. அண்ட் டொர்மாமுவே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான். அண்ட் அவனோட டார்க் டைமென்ஷன் இல்லை, அதாவது நம்ம ஷூமாக்கரத்தோட டைமென்ஷனில் நீங்கள் போயிட்டீங்கன்னா திரும்ப வெளில வர முடியாது. அந்த இடத்துல அவன் தான் காட். அவன் உங்களோட பவர்ஸ் எல்லாம் வேலை செய்யக்கூடாதுன்னு நினச்சா கூட வேலை செய்யாது. ஸோ அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து பவர்ஸ் இருக்குது. இவன் வந்து பாத்தீங்கன்னா டார்க் டைமென்ஷனோட மொத்த பவரையும் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ இவன் கிட்ட இருந்து தான் டார்க் டைமென்ஷனுக்கு பவர் போகுது அப்படின்ற ஒரு சின்னதாக ஒரு தியரியும் வந்து இருக்கு. ஸோ அதை நான் பார்த்துட்டு தெளிவாக ஷூமா கோரத்துக்கு வேணா நான் கேரக்டர் எக்ஸ்பிளனேஷன் போடுறேன். ஸோ நம்ம ஷூமா கோரத்து வந்து இந்த மாதிரி டாக்டர் செஞ்சு அடிச்சுட்டு இருக்கா, திடீர் நம்ம ஷூமா கோரத்தோட கண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிளைண்ட் ஆயிடுச்சு, அதாவது கண்ணு தெரியாமல் போயிடுது. எனக்கு கண்ணு தெரியல, யார் ஷூமா கோரத்துக்கு இப்படி பண்ணா, ஷூமா கோரத்து யார் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம ஷூமா கோரத்து வந்து கத்த ஆரம்பிக்க, நம்ம டாக்டர் செஞ்சுட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து யோசிக்கிறார். ஏன்னா இவங்க யாருமே அட்டாக் பண்ணல, யாருமே அட்டாக் பண்ணாமல் எப்படி அதுக்கு கண்ணு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் வந்து கேட்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்க நம்ம டாக்டர் சேன் திரும்பி பார்க்குறாரு, டொர்மாமு நீயா அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சேன் வந்து கேட்குறாரு. நம்ம டொர்மாம் வந்து சொல்கிறாரு, என்ன சொல்ல ஸ்டேஞ்ச், நீ நானும் ஒன்றா சேர்ந்தால் இந்த இடத்த விட்டு கண்டிப்பாக வெளியில் போகலாம், நீ இதுக்கு ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம டொர்மாம் வந்து சொல்கிறாரு. அஃப்கோர்ஸ் நம்ம ஷூமா கோரத்தோட கண்ணை பிளைண்ட் ஆகினது நம்ம டொர்மாமு தான். ஸோ நம்ம டொர்மாமோட பவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷூமா கோரத்தோட கண்ணை வந்து பிளைண்ட் ஆக்கியிருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன விஷயம் தான் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும்னு நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, டொர்மாமு எந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். அவன் வந்து ஒரு டார்க் டைமென்ஷன், அவனுக்கு வந்து டைம் எல்லாத்துக்குமே அப்பாற்பட்ட ஒரு விஷயம். எவ்வளோ பெரிய சார்ச சுப்ரீமாக இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் டொர்மாமு யாராலையுமே தோக்கடிக்க முடியாது. டொர்மாமு ரொம்ப ஓவர் பவரான ஒரு கேரக்டர், நான் சொல்லவே தேவையில்லை இதெல்லாம், இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன். இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க ஒரு கேரக்டர் மெபிஸ்டோ கையில் எப்படி மாட்டினா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா மெபிஸ்டோ அந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாக்டர் செஞ்சுக்கு வேறு வழியே இல்லை, அந்த இடத்துல அந்த சூதாட்டத்தை விளையாண்டுதான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான ஒரு இக்கட்டமான சூழ்நிலை வந்து வரும். ஸோ வேறு சாய்ஸ் இல்லை, இதை தான் நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம மெபிஸ்டோ அங்கே வருவான், வந்து டீலிங்கை போட்டு இந்த மாதிரி இவங்களோட சவுல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது தான் நம்ம மெபிஸ்டோட வேலையே. ஸோ நம்ம சவுல்ஸை எடுத்துட்டாலே நான் முன்னாடியே வந்து பார்த்துருப்போம், நம்ம கோஸ்ட் ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு பேரோட சவுல்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் செஞ்சோட உடம்புல வந்து செலுத்திருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சவுல்ஸோட பவரை நம்ம கோஸ்ட் ரைடராலையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டொர்மாமு பிடிச்சி வச்சிருக்காரு நம்ம மெபிஸ்டோ. மெபிஸ்டோவால் யூஸ் பண்ண முடியாதா நீங்கள் கேட்கலாம், ஆனால் மெபிஸ்டோ கோஸ்ட் ரைடர் வந்து இந்த மாதிரி ஹெல்லோட கிங் ஆயிடுவான்னு யாருக்குமே தெரியாது. அதே சமயம் அவன் ஹெல்லோட கிங் ஆகும்போது இந்த ஹோட்டலுக்கு சவுல்ஸ் எல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டையை போட்டு போயிடுவான். நம்ம ஜானி பிளேஸ் வந்து முன்னாடியே பார்த்துருப்போம், இந்த மாதிரி சவுல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆட்டையை போட்டு அங்கே போய் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் செட்டியோட மிச்ச சவுல்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப தருவாங்க. ஏன்னா இந்த சவுல்ஸ் எல்லாமே இந்த ஹோட்டலில் தான் இருக்கும். ஹோட்டலில் சேமித்து வச்சதை நம்ம ஜானி பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா மெபிஸ்டோ தெரியாமல் திருடிடுவார். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மெபிஸ்டோவால் அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு டிஸ்ட்டை வந்து மெபிஸ்டோவுமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துக்க மாட்டார். ஸோ நான் இன்னொரு விஷயம் சொல்லணும், டொர்மாவுமே இவ்வளோ பவர். ஸோ டொர்மாவோட பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் ஷூமா கோரத்துன்னு சொல்கிறேன். அந்த ஷூமா கோரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெபிஸ்டோ பிடிச்சி வச்சிருப்பாரு. ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ஷூமா கோரத்துக்கு கீழே தான், அதாவது நம்ம ஷூமா கோரத்தோட அடியாலாம் நைட் மேர்லாம் வந்துருப்பாரு. நைட் மேர் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான். இந்த மாதிரி ட்ரீம்ஸ் மூலயமா அவர் வந்து வருவார், கெட்ட கனவுகள் மூலயமா வந்து மனிதர்களை சாகடிக்க முடியும். ஸோ யாராக இருந்தாலும் சரி அவங்களை வந்து ரொம்ப ஈஸியாக சாகடிச்சிட முடியும். அல்டிமேட் ஸ்பை நம்ம அனிமேட்டட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம நைட் மேர் வந்திருப்பாரு. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷூமா கோரத்தோட கையாளுங்க. நம்ம ஷூமா கோரத்தோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிசியில் ட்ரைகான் எப்படியோ அந்த மாதிரி நம்ம மார்வலில் ஷூமா கோரத் எல்லா டைமென்ஷனையும் ஆட்டி படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இவன் வந்து நினைப்பான். எந்த டைமென்ஷன் இருந்தாலும் சரி இவனோட பவருக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. அண்ட் மேபி ஒரு வேளை டாக்டர் செஞ்சு டூல இவன் வில்லனாக வரலாம், பட் ஆனால் கன்ஃபார்ம் தெரியல. வில்லனாக வந்தால் ரொம்பவே பவர் குறைக்க வேண்டியதாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் வில்லனாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன் வில்லனாக வருவான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கார்டன்ஸ் ஆஃப் கேலக்சியில் தான் அடுத்து வர அவெஞ்சர்ஸ் படத்தோட எல்லா ஈஸ்டருக்குமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வேளை இந்த ஷூமா கோரத்தோட அந்த ஒரு என்ன சொல்கிறது அடுத்த படத்தில் வந்து வில்லனாக வரலாம் அப்படின்னு சின்னதாக ஒரு ஹிண்ட் மாதிரி ஒரு வேளை ஜேம்ஸ்கர் வந்து இந்த மாதிரி வச்சுருக்காரோ என்னமோ யாருக்கு தெரியும். ஸோ அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, மேபி இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி தான். ஷூமா கோரத்தோட பவர்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நான் வேணால் தனியாக கேரக்டர் எக்ஸ்பிளனேஷனில் இந்த வீடியோலாம் இந்த இஷ்யூஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கேரக்டர் எக்ஸ்பிளனேஷனில் நான் வந்து போடுறேன். ஸோ நான் வீடியோ போடுறதுக்கு ஒரு நாள் லேட் ஆகிடுச்சு, அதுக்கு நான் திரும்ப மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா நான் கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருந்தேன், ட்ராவலிங்கில் இருக்கும்போது வீடியோ போட முடியல. ஸோ அதனால தான் வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ், பாய். இதே மாதிரி உங்களை நாளைக்கு வேறு வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.